மும்பையின் நகரமே இரண்டு மூன்று தினங்களாக பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய நோக்கமே அமைதியை விரும்புவதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் தீவிரவாதத்தை எதிர்ப்பது என்பதில் நாங்கள் எப்பொழுதும் பின்வாங்க மாட்டோம். நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு இந்த சம்பவத்தில் எங்களுக்கு தெரிந்த வரையிலும் இந்த சம்பவம் நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோவை மாநகர மக்களை கடவுள் காப்பாற்றினார். அதே கடவுள் அந்த தீவிரவாதை கொன்றும் இருக்கிறார். இது எங்களுடைய முக்கியமான ஸ்லோகம். ஏனென்று சொன்னால், இந்த சம்பவம் நடந்திருந்தால் கோவையை மீண்டும் அதலபாலத்துக்கு சென்றுவிடும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய ஜமாத்துகளுடைய ஆய்வின்படி தெரிய வருவது என்னவென்றால், ஒரு சிறிய கூட்டம். அந்த சிறிய கூட்டம் காவல்துறை புலனாய்வுகளை சொன்னது போல அவர்களுக்கும் அந்த ஏற்கனவே கோவையிலே வந்து என்ஐஏ யாரையெல்லாம் இங்கே அழைத்து சென்று விசாரித்து கைது செய்தவர்கள் கைது செய்தார்கள், சில பேர்களை விடுதலை செய்தார்கள், அந்த கூட்டம்தான் இதை செய்திருக்கிறது. இதனை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருந்தோம். அதே நேரத்தில் எங்களுக்கு வருத்தம், காவல்துறை மீது எங்களுக்கு வருத்தம் உள்ளது. என்னவென்று சொன்னால், அவர்களுடைய உளவு பிரிவு இதை கண்காணிக்க தவறிவிட்டது. கடந்த காலங்களிலே யாரெல்லாம் உளவு பிரிவிலே பணியாற்றினார்களோ, நான் சொல்வது காவலர்கள் மட்டத்திலே, ஏனென்று சொன்னால் ஃபீல்டிலே போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பினர்களை கண்காணிக்கவும் அவர்களோடு தொடர்பில் இருப்பவரும் காவலர்கள் தான். அந்த காவலர்கள் பல ஆண்டு காலம் கோவையிலே இருந்தார்கள் உளவு பிரிவிலே. அவர்களை எல்லாம் மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வந்து போட வேண்டும். குறிப்பாக கோவையிலே 5 போலீஸ் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலே காவல்துறையை பலப்படுத்த வேண்டும். செல்லுபுரம், போத்தனூர், கடைவீதி, உக்கடம், குனியமுத்தூர், இந்த 5 இடங்களிலே காவல்துறையை பலப்படுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நியமிக்கப்படுகின்ற போது அரசியல் சார்பில்லாமல் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் திறமையானவர்களை நியமிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இங்கே பதவிக்கு வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் சொன்னது போல நேர்மையாக நடக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தவறு தீவிரவாதி என்று சொன்னால் அவர் மீது எந்த விதமான பச்சாபயாகவும் காட்டக்கூடாது. அது எந்த வகையில் அதற்கு ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் நாம் அதை புறந்தள்ள வேண்டும். அதேபோன்று கரும்பு கடையில் ஏற்கனவே ஒரு காவல்துறைக்கு புதிய காவல் நிலையம் அமைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதனை உடனடியாக துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் கோவையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்ப்பார்கள். ஒருபோதும் இந்த தீவிரவாதிகளுக்கு நாங்கள் துகளி போக மாட்டோம். தீவிரவாதிகளை அடியோடு களைவதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல உளவு பிரிவுகளை எல்லாம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. கோவை மாநகர காவல்துறையினர் எதுமாதிரியான ஒத்துழைப்பு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க? காவல்துறையுடைய எங்ககிட்ட எதுமாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறாங்க? காவல்துறை ஆணையாளர் எங்களை தொடர்பு கொண்டு பேசுகின்ற போது, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்தந்த பகுதிகளிலே ஜமாத்துகளிடத்திலே சொல்லி அவர்கள் இதுபோன்ற தீவிரவாத ஈடுபாடுகளை கண்காணித்து எங்களுக்கு தகவல் சொல்லு என்று சொன்னார்கள். நாங்களும் சரி என்று சொன்னோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது வந்து எங்களுக்கு நடைமுறையில் சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னால், அவங்க யாருங்கிறதே நாங்கள் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த அமைப்புகள் இடத்துலேயே அவங்களுக்கு அமைப்புகள் வந்து இந்த வேலை செய்தால் சரியாக இருக்கும் என்பது ஐக்கிய ஜமாத்துடைய நோக்கம். இறந்து போன முபீன் வந்து எந்த ஜமாத்தில் அவர் இருந்தார், அவருக்கு ஜமாத்தில் இந்த அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற வந்து காவல்துறை சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எப்படி? அவர் கோட்டமேடு பகுதியை சார்ந்தவர். அவருக்கு வந்து எந்த ஜமாத்துலேயும் அவங்க கேட்கல. காவல்துறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க வந்து நேராக செல்லுபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜமாத் தான் போய் கேட்டாங்க. அவங்க இங்கே முஸ்லீம்களை பொறுத்தவரையும் பரீல் கிரவுண்டில் அந்த முகல்லாக்கு அந்த ஜமாத்துக்கு சேர்ந்தவள் மட்டும்தான் அடக்கம் செய்ய அனுமதி. அதிலும் கடிதம் கொடுக்க வேண்டும். அந்த கடிதத்தை அவங்களுக்கு கொடுக்கவில்லை. இவர்கள் அந்த ஜமாத்தை சேர்ந்தவில்லை. எனவே அதை மறுத்து விட்டார்கள். பிறகு பூ மார்க்கெட் பள்ளிவாசலில் போய்
அதை அடக்கம் செய்தார்கள். டிஎம்எம்கே உடைய பரிந்துரையின் பேரில் அதை அடக்கம் செய்தார்கள்.